ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சூப்பர் ஷாப்பிங் போகிறோம். என்னென்னா போராட்டம்லாம் இந்த ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் எடுத்து வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். இதே ஒரு 10 ஃபங்க்ஷன் போட்டு போயிட்டோம். எங்க போனாலும் கேக்குறாங்க, இந்த டிரஸ் போட்டு தான் அங்க வந்தீங்க, அந்த டிரஸ் போட்டு தான் இங்க வந்தீங்க, அந்த டிரஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரி வேணும் அப்படின்னு. இந்த சட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் 1 வருஷம்னாக்க 365 நாட்கள்ல இது 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு 300 நாள் இதே சட்டையை தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் குடும்பம் சகிதமாக போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாப்பிங் சூப்பராக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹெவியாக கோல்டு பிடிச்சிருக்கு. ஒரு பேய் நான் சொன்னேன் அழகுநில அக்கா கிட்ட, அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க் சொல்லி அதை வாங்கி குடின்னு சொன்னாங்க. நானும் வாங்கி குடிச்சிட்டேன். இன்னைக்கு கேட்குறாங்க நான் உனக்கு சில்லு நான் குடிக்க சொன்னேன். ஸோ என்னென்னா இப்போ நாங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் எதுக்கு திடீர் இந்த ஷாப்பிங் அப்படின்னு கேட்கலாம். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது. என்ன உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்கலாம். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு 4-5 ஃபங்க்ஷன் வெளியாள் வீட்டில் நடக்குது. நம்மளுக்கு கல்யாணம் ஆள் வருது மச்சான். ஆ, கல்யாணம் ஆள் வருது. இப்போ வந்து நாங்கள் எடுக்க போகிற ட்ரெஸ்லாம் ஊரில் கல்யாணம் மாரில் சந்தானம் வாழ்றதுக்காக எடுக்க போகிறோம். ஏன்னா காதர்பார் வீட்டில் பிரியாணி நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் காதர்பார் வீட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக போகிறோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். மெயின் ரீசன் என்னென்னா இவர் வந்து விளையாட்டுக்காக பேசிகிட்டு இருக்காரு. மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு கல்யாண நாள் செப்டம்பர் 4 வந்து எங்களுக்கு கல்யாண நாள் வருது. அதனால கொஞ்சம் முன்னாடியே போய் துணி எடுப்போம் அப்படின்னு. நம்ம தைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, எடுத்து ஃபிட்னஸ் பண்ணும் எல்லாத்தையும். அதனால எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சரியா இருக்குமான்னு தெரியாது. இன்னொன்னு மேரேஜும் இடையில வருது. சரி ஓகே, இப்படி எடுக்கிறத அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம். இப்போ ஷாப்பிங் பண்ணுறது கிளம்புறது முடி, நாங்கள் நேரம் எங்கே போனோம்னா சூப்பு கடைக்கு போயிட்டோம். ஏன்னா அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரன்னிங் நோஸ் வர ஆயிடுச்சு, தலை வலிக்குதுன்னா உடம்புலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் இதே மாதிரி அபிக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருந்தது. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அழைச்சி கொண்டு இந்த சூப்பு வாங்கி கொடுத்தா சூப்பு குடித்த உடனே அவள் கொஞ்சம் ரிலீவான மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னாவே. ஸோ அதனால தான் சரி வாப்பா நம்ம போய் சூப் கடையில் போய் சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடை போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் நான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அபி வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஹெட்டேக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக ஒரு டீ ஏதாவது ஒன்று போட்டு குடித்தானா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் டீ காஃபி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் இப்போ நேற்று இன்றைக்கி வந்து டீ காஃபியை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டா. ஸோ அதனால தான் சரி வாப்பா கொஞ்சம் ரிலீவாக இருக்கட்டும், டீ காஃபி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணாதவே இருக்கட்டும், நம்ம போய் சூப் கடையில் சூப் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் நான். எப்போயுமே இந்த கடையில் வந்து சூப்பு அந்த சுண்டல் முட்டை சுண்டல் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் கொழுப்போடு எடுத்து நம்மளால் உள்ளே போகிற பார்த்தா உடம்புலாம் டயர்டாக இருக்குது, நான் சாப்பிடும்போது டயர்ட்னஸ் தெரியல. ஸோ சும்மா சொன்னேன், அபி வந்து ரிலீவாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சரி பண்ணிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அவன் சங்கடமாக இருந்தால் நானும் டொயின் ஆயிடுவேன். அப்போ பாப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கோம்னு பாப்பாவும் அப்செட் ஆயிரும், அப்போ தம்பி ஒரு மாதிரி டல்லாகி உட்காந்துருப்பான். ஸோ அதனால் அவள் வந்து சீக்கிரம் ரெக்கையர் ஆகணும், அந்த பிரச்சனைலாம் சரியாகணும் அவளுக்கு. ஸோ அவளுக்கு வந்து சூப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு நேராக எங்கே போனோம்னாக்க ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. நம்மளுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அபிக்கு தான் நான் அதிக ட்ரெஸ் எடுத்தேன், ஒரு 6 ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அபிக்காக. ஏன்னா போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வீடியோஸ் பண்ணுறோம், அதனால் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றுவோம்ப்பா. அது இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் அது நிறையா வருது, எல்லாம் காஸ்ட்யூம் போட்டதே போட்ட மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாற்ற போனோம். ஸோ நிறையா ட்ரெஸ் எடுத்துருக்கோம், வாங்க பார்க்க. நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். ஷாப்பிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா பாதியிலேயே ஷாப்பிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேலன்ஸை வந்து இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு செலக்ட் பண்ணுறதுலையே நேரம் ஆகி பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஷாப்பிங் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயே நிறைய ட்ரெஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு எனக்கு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ மற்றபடி எனக்கும் எடுத்தோம். ஏன்னா வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட அக்கா அந்த 3 சேனல்லையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு அடுத்தடுத்து போடுறீங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொன்னதுனால்தான் இதை எடுத்தேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகவே இஷ்டம் இல்லை. அப்புறம் இவர் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனார், இல்லை ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு. பாப்பாவுக்கு ஏன் கம்மினா நாங்கள் பாப்பாவுக்கு தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது டைம் ஆகிடுச்சுன்னு வந்துட்டோம். ஸோ ஈவினிங் பாப்பா தம்பி மகியை மட்டும் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உங்ககிட்ட காட்டுறேன் எடுத்து. ஆனால் எல்லாமே வந்து நான் எடுத்தது எல்லாமே மெட்டீரியல் வந்து பார்த்து பார்த்து எடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள் இந்த டாப்பு, இது வந்து நம்ம ஜீனுக்கு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக வெளுவெலுன்னு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங்கும் இருக்குது, அதனால் இது அதே மாதிரி கிளாத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எவ்வளோனா 580 ரூபா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு, சும்மா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாசோ பேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தார் இவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போனாவே போட்டுக்கலாம், ரொம்ப மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படின்னா இது இங்கே வரங்க இப்படி இழுத்தா ரப்பர் துணி மாதிரி இருக்குது, ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல். இது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்கள்
இது ஹைட்டா இருக்கறவங்க போட்டாங்கன்னா முக்காவா இருக்கும். நான் ஷார்ட்டா இருக்கறனால எனக்கு ফুল பேண்ட் மாதிரி இருக்கு. லைட்டா மேல தூக்கிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்எல் போட்டுருக்கு சைஸ் 515 ரூபாய். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி தொங்குது. வேணும்னா அப்பப்ப எடுத்து இப்படி தொடச்சிட்டு வச்சுக்கலாம். சோ அது மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இது. இதுக்கு வந்து மேல டீஷர்ட் வந்து இந்த கலர் நான் பச்சை கலர் ஒரு லைட் கிரீன்ல எதிர்பார்த்தேன். அது கிடைக்கல. சோ இந்த டீஷர்ட் எடுத்தார் மகி. இது வந்து சைஸ் சரியா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த இதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னாங்க. இந்த பாருங்க நல்லா இருக்குது. இது வந்து வெளியில போனா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் எடுத்தேன். இந்த டீஷர்ட் வந்து 265 ரூபாய். சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து காரணியா குட்டிக்கு எடுத்த ட்ரெஸ் இந்த பாருங்களேன். காரணியாக்கு வந்து இது இதை வந்து போன வாட்டி வீடியோ எடுத்தோம்ல, அந்த வீடியோவில் இருந்து மகி எடுத்து காமிச்சார் இந்த மாதிரி ட்ரெஸ் தப்பா வேணும் அழகாக இருக்கு பாப்பாக்கு அப்படின்னு. இதை வந்து நான் சைடில் பிடிக்க வேண்டியதே இல்லை, லடுவுட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இருங்க சூப்பராக இருக்கு. எனக்கு நல்லா இருக்கா? தேங்க்யூ. இதுக்கு மேலே வந்து இந்த கோட் வரும். இங்கே வருங்க. பட்டன்லாம் போட வேண்டியதில்ல, அப்படியே ஓப்பனாக. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் பாப்பு குட்டிக்கு எடுத்தது. ஆ அது இருக்கட்டும், அப்புறம் காமிச்சிக்கலாம். ஆ ஆ இதோட ரேட்டு வந்து எங்கே 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 ரேட்டு 425 ரூபாய் இந்த ஒரு செட்டு. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் அடுத்து இதுவும் மகி தான் செலக்ட் பண்ணார். இதில் இருக்கிற எல்லாமே மகி தான் செலக்ட் பண்ணார். ஏன்னா எனக்கே உடம்பு முடியலை, நான் வரலப்பா அப்படின்னு. இந்த பாருங்க இது நல்லாயிருக்கு. இது வந்து மேலே க்ரீன், நல்ல அழகான க்ரீனாக இருக்குது. கீழே வந்து லைட் க்ரீன் தான் இது. இது எதுக்குமே வந்து நான் லெகின்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். உள்ளே வந்து நல்லா லாங்காக ஷிம்மி யூஸ் பண்ணிட்டு இல்லை இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் அப்படியே போட்டுக்குவேன். இது எவ்வளோனா 585. நான் இதுவுமே நல்லாயிருக்கு. லாங் ஸ்லீவ் தான் இது, சூப்பராக இருக்கு. ஆனால் என்னென்னா ஸ்லீவ்லாம் கண்டிப்பாக நான் சைடு பிடிக்கணும். எல்லாம் ஒரு இன்ச்சுக்கு பிடிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து நான் ஓல்டு சாரியில் தப்பேன் பாருங்களேன், சேம் அதே மாதிரி மேக்ஸி தான். பட் நான் வந்து ஒரு ஃபுல் சாரியும் அப்படியே அம்பர்லா கட்டு வரித்து தச்சிருவேன். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து குட்டி 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 ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தைக்கிறதுக்கு நிறைய துணி வேண்டியது கிடையாது. ஒரு சாரியில் மூணு ட்ரெஸ் தைக்கலாம் நீங்கள். ரெண்டு பெரிய ட்ரெஸ்ஸு ஒரு சின்ன ட்ரெஸ் கண்டிப்பாக தைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு. பட் இது நல்லாயிருக்கு அப்படின்னார் மகி. இந்த இது கலர் நல்லாயிருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் இதை வந்து சைடில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. இது வந்து 490 ரூபாய். உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஓகே, இது சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிளாக் கலர் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டில் இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங்லாம் கிடையாது. இதோ பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட்டில் அழகாக இந்த மாதிரி க்ரீனு பிங்கில் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த லாங்கா ஷிம்மி இதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 540 ரூபாய். ஆனால் இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. என்னென்னா லைனிங் மட்டும்தான் இல்லை. இல்லை நான் என்ன நினச்சிருக்கேன், லைனிங்கை பேசாமல் நம்மளே வச்சு தச்சு விட்ருவோமா அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. நானும் வந்து ஓ நார்மலாக தான் இருக்குது போலன்னு நினச்சேன். இது என்ன வித்தியாசமாக இருக்குங்க, இப்படி ஓப்பனாக இருக்குது. இந்த பாருங்க ஓப்பனாக இருக்குது. பட் நம்மளுக்கு கை வந்து தெரியாது. ஆனால் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையை இப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டினோன்னா ஓப்பன் ஆகிடும். திருப்பி நல்லா அப்படியே குழுகுழு நானவுடனே கையை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை சைடில் பிடிக்க வேண்டியது கிடையாது, அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி காரண்யா குட்டி, சாய் குட்டி, மகிக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் பாப்பு குட்டிக்கு இன்னும் என்னென்ன எடுத்தோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ அதிகமாக இங்கே கொஞ்சம் இது வருது, கல்யாணம் வருது, அடுத்து எங்களுடைய கல்யாண நாள் வருது, எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த ட்ரெஸ். அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தாங்க. மற்றது ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன என்ன அப்படின்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து 600 ரூபாய்க்குள்ளே தான். ஸோ அதனால் எனக்கு தோணுச்சு சென்னைக்கு இங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓகே, அந்த குவாலிட்டி ரேட்டு இது எல்லாமே ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன இதில் ஒரு குறையாக இருக்கோ, எனக்கு வந்து குரல் கடங்கடன்னு இருக்குது, நல்ல கோல்டு பிடிச்சிருக்கு, தொண்டெல்லாம் எரியுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு வழி பார்க்கணும். நான் எப்போ ஒன்று ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாலுமே அதில் வந்து திட்டுறதுக்குன்னு சில பேர் வருவீங்க, அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். பாப்பா வந்து திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் பாப்பாவுக்கு ஸ்கூலு. ஸோ இந்த 6 நாளும் அவள் யூனிஃபார்ம் மட்டும்தான் போடணும். நான் வந்து டெய்லி வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து காஸ்ட்யூம் நிறைய தேவைப்படும். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது.
அப்புறம் நீ மட்டும் எடுத்துக்கிட்ட, உன் பொண்ணுக்கு அப்படியா இப்படியா, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுவோ அவங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அது இருக்கட்டும்டா, அது சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த கதையை வச்சுடா திட்டலாம் அப்படின்னு வந்து இதை பற்றி பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏற்றுக்க முடியலை அதெல்லாம். என்னடா நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருக்கும், இவங்க என்னடா ஒன்று ரெண்டுக்கு வந்து நொட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.